Assalamualaikum warahmatullahi wabarakatuhu. அனைவரும் நலமுடன் வாழ நம்மை படைத்த இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்போ சூப்பரான ஒரு ரெட் ரெசிபி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ரெட் எடுத்துக்கலாம். இது போல கட் பண்ணிக்கிறீங்க. இது போல கட் பண்ணி நம்ம பொரிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இது போல எல்லா பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரெட் துண்டுகளை எடுத்து இதில் பொரிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுட்டு எடுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ஒரு நிமிஷத்துலேயே பொரிஞ்சிடும். உடனே எடுத்துடலாம், கலர் மாறிடும். அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு பொரிஞ்சிருச்சுட்டு. உடனே எடுத்துருங்க. பிரெட்டையும் இது போல பொரிச்சு எடுத்தாச்சு. இது தனியா இருக்கட்டும். இப்ப கடாயில 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறீங்க. பசும்பால் 1/2 லிட்டர் எடுத்திருக்கிறேன். ஏற்கனவே காய்ச்சிய பால் தான் இது. இப்ப பால் நல்லா சூடானதும் அதில் பிரெட் துண்டுகளை போட்டுடலாம். ஸ்டவ் ஆனில் தான் இருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் பிரெட் பால் எல்லாம் உரிச்சிடும். பாருங்க இது போல இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சீனி சேர்த்துடலாம். சீனி உங்க தேவைக்கு எடுத்துக்கிறீங்க. ஒரு பாக்கெட் பிரெட்டுக்கு 1/2 கிலோ சீனி அளவுல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். 400 கிராம் அல்லது 1/2 கிலோ சேர்த்துக்கிறீங்க. சில பேருக்கு நிறைய இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். உங்களுக்கு எப்படி ஸ்வீட் எப்படி உங்களுக்கு தேவையோ அது போல நீங்க எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி அதோட சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இதில் கொஞ்சமாக 2 சிட்டிகை கலர் பவுடர் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பல வகையில செய்யலாம். இந்த பிரெட் அல்வா நான் சிம்பிளா இது சொல்லி காட்டிருக்கிறேன். இது போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வேறு கடாயில நெய் சேர்த்துக்கிறேன்.
முந்திரி திராட்சை தேவையான அளவு எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் முந்திரி வறுத்துட்டு அப்புறம் திராட்சை சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை முந்திரிய நம்ம பிரெட் கலவையில சேர்த்துடலாம். நீங்க விருப்பப்பட்டா அதுல கொஞ்சமா வெள்ளையில் சேர்த்து லேசா வறுத்துட்டு அதுல சேர்த்துக்கிறீங்க. மசாலா சூப்பரா ரெடி ஆச்சு. நீங்களும் இது போல சூப்பரான பிரெட் அல்வா செய்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ்.